பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன் ஆமனு அதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல வஉலில் அம்ரி மின்கும் ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷய்இன் ஃபர்துஹு இலல்லாஹி வர்ரசூல் இன் குந்தும் துஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி தாலிகு கைருன் வஹஸன தஅதீலா. யா அய்யுஹல்லதீன் ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டோரே, அதீஉல்லாஹ அத்தாஹ அப்படின்னா கட்டுப்பட்டான், அதுலேருந்து அம்ரஹாதிர் அதீஉ அதீஆ அதீஉ, நீங்கள் கட்டுப்படுங்கள் அல்லாஹ அல்லாவிற்கும், வ அதீஉ ரசூல இந்த தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள்னா என்ன அர்த்தம்? குர்ஆன் படி நீங்கள் நடங்கள்னு அர்த்தம். அதீஉ ரசூல் என்ன அர்த்தம்? ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் நடங்கள். ஏமா குர்ஆனுக்கு வந்து நம்ம முழுவதும் கட்டுப்படலாம், சில ஆயத்துகளுக்கு நம்ம இப்போ கட்டுப்பட முடியாது. சில ஆயத்துகள் வந்து இப்போ குர்ஆனில் இருக்க நம்ம அதை ஓதுறோம், தொழுகையில் ஓதுறோம், ஆனால் அதன்படி நம்ம என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. இப்போ உதாரணத்திற்கு மது சம்பந்தமான ஆயத்துகள், மதுவில் நன்மை இருக்குது தீமை இருக்குது அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்குது. இப்போ அந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு நன்மை இருக்கத்தானே சேர்த்து குடிப்போமான்னு குடிக்கலாமா? குடிக்கக்கூடாது, விளக்குதாமா? அது மாதிரி ஹதீஸுகளில் சில ஹதீஸுகள் வந்து சுன்னத்தாகவே ஆகாது. ஏமா ஹதீஸ் எல்லாமே சுன்னத்தாகாது. இப்போ ரசூல்லா வந்து 17 நாள் தொடர்ந்து நோன்பு வச்சுருக்கிறாங்க, ஹதீஸில் இருக்குது. இப்போ நாம் 17 நாள் தொடர்ந்து நோன்பு வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அப்போ அது சுன்னத்தல்ல. அது யாருக்கு மட்டும்தான் சுன்னத்து? ரசூல்லாவுக்கு மட்டும்தான் அது கூடும். ரசூல்லா 11 திருமணங்கள் செய்தாங்கள் வருது. இப்போ உள்ள ஆண்கள் 11 திருமணங்கள் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ அது ஹதீஸ் தானே தவிர அது சுன்னத்தல்ல. இப்போ நாமெல்லாம் ஒளி செஞ்சுட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது ஒது முறிஞ்சிரும். ஆனால் ரசூல்லா வந்து நல்லா தூங்குவாங்க, அப்படி எஞ்சி போய் என்ன செய்வாங்க? தொழுவாங்க. ஹதீஸில் இருக்குது. இப்போ அது சுன்னத்தான் ஹதீஸா? அது ஹதீஸ் தான், அது சுன்னத்தல்ல. அப்போ சில விஷயங்களில் ஒரு சில ஆயத்துகளில் ஒரு சில ஹதீஸுகளில் நாம் அதை பின்பற்ற முடியாது. அது யாருக்கு மட்டும்தான் குறிப்பானது? ரசூல்லாவுக்கு மட்டும்தான் குறிப்பானது. அதுதான் மற்றவைகளில் வந்து நாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். பாருங்க, யா அய்யுஹல்லதீன் ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டோரே, அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல, அல்லாவிற்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாவுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். ஒலில் அம்ரி மின்கும், ஒலில் அம்ருனா யாரு? அம்ருனா இங்கே வந்து அதிகாரம் அப்படின்னு அர்த்தம். அம்ருனா என்ன அர்த்தம்? அதிகாரம். சில பேர் கல்வின்னு வைக்கிறாங்க, உழுவுனா உடையன்னு அர்த்தம். போன வருஷம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இதாயத்தில், அவங்கள உழு மாலின் பொருள் உடையவன், உளுல் இல்மி கல்வி உடையவன். இங்க உளுல் அம்ரீனா என்ன அர்த்தம்? உளில் அம்ரீனா என்ன அர்த்தம்? அதிகாரம் உடையவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். மின்கும், உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். இப்ப மாநகராட்சி நிர்வாகம் சொல்லுது, மாசம் மாசம் குப்பையாளருக்கு 10 ரூபா நீங்க வரி கட்டுங்கன்னு. நாம கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதுக்கு என்ன செய்யக்கூடாதுமா? மாறி செய்யக்கூடாது. இப்போ அதே அரசாங்கம் சொல்லுது, நாட்டினுடைய ஒவ்வொரு பிரஜைகளும் தண்ணி அடிக்கணும் கட்டாயம் அப்படிங்குது. நாட்டுக்கு வருமானமே இல்லை, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? மதுபானம் குடிக்கணும். குடிக்கிறீங்களா இல்லையோ, மாதம் மாதம் என்ன செய்யணும்? 1000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு கட்டளை இட்டால் இதுக்கு நம்ம கட்டளை கட்டுப்படலாமா? கட்டுப்படக்கூடாது. ஏமா அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்தில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அல்லாவும் நல்லதுக்கு தான் கட்டுப்பட சொல்லுவான், ரசூலும் நல்லதுக்கு தான் என்ன செய்வாங்க? கட்டுப்பட சொல்லுவாங்க. ஒளி செய்கிற நேரத்தில் பல் தேய்த்துக் கொள்ளுங்கள், ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், நகங்களை வெட்டுங்கள், இப்பெல்லாம் வருதுலாமா ஹதீஸுகளில்? இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கட்டுப்படணும். ஏன்னா அல்லாஹ் ரசூல் எதை ஏவுகின்றார்களோ அது நல்லதாக தான் இருக்கும், அதுக்கு நம்ம கட்டுப்பட வேண்டும். ஆனால் அல்லாஹ் ரசூல் அல்லாத
அதிகாரம் படைத்தவர்கள் அவங்களுடைய எல்லா கட்டளைகளுக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. குரானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான காரியங்களில் யாரும் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, யா ஐயுகல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அதீஉல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், வா அதீஉர் ரசூல, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், ஓ உலில் அம்ரி மின்கும், உங்களிலே அதிகாரம் படைத்தவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, கட்டுப்படுங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலில் அம்ரி மின்கும் அப்படிங்கிறதுக்கு ஆலிம்களுக்கு, மார்க்கத்தை கற்ற அறிஞர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கட்டுப்படுங்கள்ங்கிறாங்க. அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது தான். ஆனால் அதே ஆலிம்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஒன்றை செய்யும்படி ஏவினாலும் அதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படுவது கூட. ஃபயின் தனாஸ்அதும், தனாஸ அப்படின்னா முரண்பட்டான், முரண்பட்டான் அப்படின்னு அர்த்தம். தனாசு அப்படின்னா முரண்படுதல், முரண்படுதல்னா என்ன அர்த்தம், நான் ஒரு கருத்தை சொல்றேன், நீ அது கிடையாது இதுதான் அப்படின்னு நினைச்சீங்க சொல்றீங்க. இப்ப அந்த மாதிரி முரண்பாடு இஸ்லாத்தில் இருக்கு. இஸ்லாத்தில் இருக்குதுன்னா ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒரு கூட்டம் அது செய்யலாம்னு சொல்லுது, ஒரு கூட்டம் என்ன செய்யக்கூடாதுங்குது, செய்யக்கூடாதுங்குது. இப்படி ரெண்டு விதமாக முரண்பாடு ஏற்பட்டால் நாம் என்ன செய்யணும், அரசாங்கத்திட்டையா போகணும், அரசாங்கத்துக்கு மார்க்கத்தை தெரியாத நாம் எங்கே தான் போகணும், அல்லாட்ட போகணும், குரானை திறந்து பார்க்கணும், குரானில் இருக்குது, நம்ம கண்களுக்கு தெரியல அப்படின்னா எங்கே வந்துடணும், ஹதீஸுக்கு வந்துடணும். வழங்குதாமா, அதான் ஃபயின் தனாஸ்அதும் ஃபீ ஷைஇன், அதான் நீங்கள் முரண்பட்டால், நீங்கள் முரண்பட்டால், ஒரு காரியத்தில், ஒரு காரியத்திலே நீங்கள் முரண்பட்டால், கருத்து வேறுபாடு கொண்டால், ஃபர்ருதுஹு ரத்த அப்படின்னா திருப்பி விட்டான், ரத்தனா திருப்பி விட்டான், உங்கள் மனு ரத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏற்றுக்கொள்ளப்படவில்லைம்பாங்கல்ல, அது ரத்த எருது தருதுன்னு இருக்கும், அதில் வந்து அம்ர ஹாஜிர் ருத்த, ருத்த ருத்தா ருத்து, ருத்துஹு அந்த காரியத்தை நீங்கள் திருப்பி விடுங்கள், இலல்லாகி வர்றசூலி, அல்லாவின் பக்கமும் அல்லாவுடைய தூதரின் பக்கமும், அதாவது குரானின் பக்கமும் ஹதீஸின் பக்கமும் என்ன செய்யணும், அங்கே தான் அதுக்கு தீர்வு இருக்கு, வேற எங்கேயுமே தீர்வு கிடையாது. அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வுக்கு போனா அப்படின்னா ஒருத்தர் கூடும்பாரு, ஒருத்தர் கூடாதும்பாரு, ஒருத்தர் செய்யலாம் செய்யாமல் இருக்குது நல்லதும்பாரு, இப்படி பல கருத்துக்கள் என்ன செஞ்சிடும் வந்து, இன் குன்தும் துக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, நீங்கள் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பியவர்களாக இருந்தால் எங்கே தான் கொண்டு போகணும், குர்ஆன் ஹதீஸின் பக்கம்தான் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். தாலிக்க, இவ்வாறு கொண்டு செல்வதாகிறது. தாலிக்கோடைய லமீர் என்னதுமா, பிரச்சனைகள் எழும்பொழுது நம்ம தீர்வு எங்கே தான் காணணும், குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் தான் காணணும். தாலிக்க, இவ்வாறு தீர்வு காண்பது, கைரொன், அதுதான் மிகவும் சிறந்தது. அஹசனு தவீலா, தவீல்னா விளக்கம், அஹசன்னா மிக அழகானதுன்னு அர்த்தம், இதுதான் மிக அழகான விளக்கமாகும். குர்ஆன் ஹதீஸ் கூறுகின்ற விளக்கம்தான் என்னது, தலை சிறந்த அழகான விளக்கம். அலம் தர இலல்லதீன யஸ்ருமூன அன்னகும் ஆமனு பிமா உன்சில இலைக்க ஒமா உன்சில மின் கபலி யுரீதூன யதஹாக்கமூ இலத் தாகூதி வகத் உமிரூ அய் யக்ஃபுரூ பிஹி வயுரீது ஷைத்தானு அயுதுல்லகும் தலாலம் பஈதா. அலம் தர,
நபியே நீர் அறியவில்லையா? இலல்லதீன சிலரை, யஸ்ஹுமூன அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள், ஜஅமன கூறினான், ஜஅம அப்படின்னா கூறினான் சொன்னான், யஸ்ஹுமூன அவர்கள் கூறுகிறார்கள், அன்னகும் நிச்சயமாக அவர்கள், ஆமனு அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு விட்டார்கள், பிமா உன்சில இறைக்க, நபியே உமக்கு எது இறக்கி வைக்கப்பட்டதோ, அஞ்சலன இறக்கி வைத்தான், உன்சிலன அர்த்தம் இறக்கி வைக்கப்பட்டது, மஜ்ஹூல், இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை அவர்கள் நம்பிவிட்டார்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இன்னும் ஒமா உன்சிலம் இன் கபலிக்க, உமக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தையும் நம்பிவிட்டோம் என்று கூறுகின்றார்களே, அவர்களை நீர் அறியவில்லையா? அவங்க என்னமா சொல்றாங்க? ரசூல்லாட்ட வந்து யூதர்கள் சொல்லுவாங்க, இது யூதர்களை குறித்து இறக்கப்பட்ட வசனம். ரசூல்லாட்ட வந்து சொல்லுவாங்க, முகமதே உனக்கு இறங்கின குரானையும் நாங்கள் நம்பிட்டோம், உனக்கு முன்னால் இறங்கிய தௌராத்தி இஞ்சிலு ஜபூர் வேதங்களையும் நாம் என்ன செஞ்சிட்டோம், நம்பிட்டோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கூற்று உண்மையா தவறு? ரசூலுல்லாவை ஏமாற்றுவதற்காக இவர்கள் கூறுகின்றார்கள். அதுதான் அல்லாஹ் வந்து இலல்லதீன யகூலூனன்னு சொல்லலை, எப்படி சொல்கிறான், யஸ்ஹுமூனன்னு சொல்கிறான். ஏன்னா இவங்க கூற்று வந்து தவறான கூற்று, ரசூலுல்லா உடனே நம்பிக்கிறவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் யுரீதூன இவர்கள் நாடுகின்றார்கள், ஏமா உண்மையிலேயே இவன் குரானை நம்பி இருந்தா அப்போ ரசூலுல்லாவையும் என்ன செய்யணும், நம்பணும். அல்லாஹ் ரசூலை நம்பினா இதுக்கு மேலே சொன்ன ஆயத்தில் கூறப்பட்டதை போன்று பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது பிரச்சனைகளை எங்கே தான் கொண்டு வரணும், குரானின் பக்கமும் ஹதீஸின் பக்கம் தான் என்ன செய்யணும். இது அல்லாத மூணாவது ஆள்கிட்ட கொண்டு போகலாமா? கொண்டு போகக்கூடாது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான் பாரு, கூற்றில் என்ன கூற்று கூறுறான், நாங்கள் வந்து குரானை நம்பணும், குரானுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட மற்ற வேதங்களை நாம் என்ன செஞ்சிட்டோம், நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யுரீதூன இவர்கள் நாடுகின்றார்கள். ஐய தஹாக்கமு, தஹாக்கம எதஹாக்கமுன்னு அர்த்தம், தஹாக்கம அப்படின்னா தீர்ப்பு கோரினான், எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார், தீர்ப்பு கோரினான். தஹாக்கம எத்தஹாக்கமு தஹாக்குமன், தஹாக்குமன்ங்கிறது மஸ்தர்மா, தீர்ப்பு கோருதல், கோருதல்னா வேண்டுதல் அர்த்தம், எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க. அப்போ ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வருது, ஒரு சொத்து பிரச்சனை வருது, இப்போ நம்ம எங்கே தான் தீர்ப்பு தேடணும், குரானில் இருக்கலாமா? பாகப்பிரிவினை சட்டங்கள் குரானில் இருக்கா இல்லையா? இருக்கு. அதில் நம்மளுக்கு விளங்கலைன்னா அதுக்கு விளக்கம் எங்கே இருக்குது, ஹதீஸுகளில் இருக்கு. அப்போ நமக்கு பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது குரானில் தேடணும், குரானில் நம்ம நம்ம அறிவுக்கு கிடைக்கல அப்படின்னா ஹதீஸுக்கு வரணும், அப்போ அதுதான் சட்டம். ஆனால் அந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, யுரீதூன ஐயத்தஹாக்கமு, தீர்ப்பு கோருவதற்கு இவர்கள் நாடுவார்கள். எத்தஹாக்கமுன்னு இருக்கும், இந்த அண்ணு வர்றதுனால இது போயிடுச்சு, நூனு போயிடுச்சு, இலத்தாகூத்தி தீய சக்திகளிடம் அவர்கள் தீர்ப்பு கோரி வருவார்கள். தீய சக்திகளிடம் என்ன செய்வாங்கம்மா, தீர்ப்பு கோரி வருவார்கள். ஏமா அல்லாஹ் வந்து தீய சக்தியா, ரசூல்லா தீய சக்தியா, நவுது பில்லா, குரான் ஹதீஸ் தீய சக்தி அல்ல, அல்லாஹ் ரசூலும் தீய சக்தி அல்ல. அப்ப அல்லாஹ் ரசூல் அல்லாதவங்கள்ட்ட போறதுதான் என்னது, தீய சக்தி. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, சரி இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எது பிரச்சனைகள் வருமானால் குரானை நம்புறான்னு சொல்ற இவங்க குரானின் பக்கம் செல்லாமல் யூதர்களில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போய் தான் என்ன செய்வாங்கன்னா பிரச்சனைகளை சொல்லி, அவன் ஒரு சூனியக்காரன், ஜோதிடர், ஜோதிடர் ஜோசியம் பார்க்கக்கூடியவன், அதான் அல்லாஹ் வந்து இல தாகூத்தின்னு சொல்கிறான், தீய சக்தி. யாரெல்லாம் ஜோசியம் பார்க்குறாங்களோ அவங்களாம் யாருமா, தீய சக்திகள் தான். ஏன்னா மார்க்கத்திற்கு புறம்பானதைத்தான் அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ யுரீதூன ஐயத்தஹாக்கமு இல தாகூத்தி,
தீய சக்திகளின் பக்கம் தீர்ப்பு கோரி அவர்கள் செல்வார்கள், நாடுவார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தா, நீ அல்லாஹ்வை வேதங்களை நம்பக்கூடியவனாக இருந்தால் எங்க போகக்கூடாது, தீய சக்திகளிடம் நீ செல்லவே கூடாது. வக்கது உமீரு அமரன ஏவினான், கட்டளையிட்டான். உமீரன ஏவப்பட்டான் அல்லது கட்டளையிடப்பட்டான். வக்கது உமீரு, அந்த யூதர்கள் கட்டளையிடப்பட்டார்கள். ஐ யக்ஃபுரு பிஹி, இந்த பிஹியுடைய அமைந்து தாகூத்தை பார்த்து மீட்டனும், அந்த தீய சக்திகளை எல்லாம் மறுக்க வேண்டும், அவர்களை நம்புவது கூடாது. ஏமா யாருமா ஜோசியத்தை போவான், ஜோசியர்களை யாரு நம்புகின்றானோ அவங்களாம் ஜோசியத்தை என்ன செய்வாங்கம்மா? ஏமா ஜாதகம் பார்க்கலாமா, ஜோசியம் பார்க்கலாமா? ஜோசியம் பார்த்தா 40 நாள் அமல்கள் வீணடிக்கப்படும். 40 நாள் ஒருத்தன் தொழுதிருந்தா ஜோசியன்ட்ட போய் கையை காட்டி ஜாதகத்தை கொடுத்து என்னுடைய பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்டு அவன் சொல்றதை நம்பினால் இவருடைய 40 நாள் தொழுகை எல்லாம் என்ன செய்வான், இல்லாமல் ஆக்கி விடுவான். சரி, இவர் வாழ்க்கையில 40 நாள் தொழுகவே இல்லைன்னு வச்சுக்கிடுவான். இப்ப என்ன நிலைமை, 40 நாள் தொழுகலைன்னா என்ன பாவமோ அந்த பாவத்தை அவன் தலையில வச்சு என்ன செய்வான், அல்லாஹ்வு கட்டி விடுவான். வக்கது உமீரு, அந்த யூதர்கள் ஏவப்பட்டார்கள். இந்த வக்கதுல வாவு வந்து ஹாலியாமா, ஏவப்பட்ட நிலையில், எதை ஏவப்பட்ட நிலையில், ஐ யக்ஃபுரு பிஹி, அந்த தீய சக்திகளை அவர்கள் மறுத்து வாழ வேண்டும். ஈமானுக்கு மாற்றம்தான் குஃபுரு, மறுத்து வாழ வேண்டும் என்று ஏவப்பட்ட நிலையில் இவர்கள் தீய சக்திகளின் பக்கம்தான் தீர்ப்பு கோரி என்ன செய்வார்கள், செல்வார்கள். வயுரீது ஷைத்தானோ, ஷைத்தான் நாடுகின்றான், அயுதில்லகும், இவர்களை வழிகெடுப்பதற்கு. ஷைத்தான் வந்து வழிகாட்டுவதற்கு நாடமாட்டான், ஷைத்தான் வந்து நேர்வழியை காட்டினாலும் கூட மேப்படியா நேர்வழியை காட்டுறான்னு சந்தேகம்தான் நம்ம படணும். ஏன்னா அவன் நேர்வழி காட்டினாலும் கூட அதில் வழிகேடு இருக்கும், உலகுதான். வயுரீது ஷைத்தானோ, ஷைத்தான் நாடுகின்றான், அயுதில்ல வல்லன வழி கெட்டான், அதல்லன வழி கெடுத்தான். வல்லங்கிறது லாசிமான ஃபேல், வல்ல செய்தோல், செய்து வழி கெட்டு விட்டான். அதல்ல செய்து அப்படின்னு என்ன அர்த்தம், செய்து வழி கெட்டான், வழி கெடுத்தான். யாரை வழி கெடுத்தாலும் ஒரு கேள்வி வரும், அப்படிதானம்மா? அப்ப அதுக்கு மஃபூல் தேவை, அது முத்தாத்தியான ஃபேல். அதல்ல யுதில்லு, இந்த அண்ணு வர்றதுனால யுதில்ல. வயுரீது ஷைத்தானோ, ஷைத்தான் நாடுகின்றான், அயுதில்லகும், இவர்களை வழி கெடுப்பதற்கு நாடுகின்றான். எப்படிப்பட்ட வழிகெடுத்தல், ஷைத்தான் ஒருத்தனை வழி கெடுத்துட்டானா திரும்பி வரவே முடியாது, அதான் தலாலம் பயிதா, தூரமான வழிகேடாக. தலாலம் பயிதுக்கு என்ன அர்த்தம், தூரமான வழிகேடு. பயிதுனா தூரம். வைதா கீழகும் தாலவ் இலாமா அன்சலல்லாஹு வைலர் ரசூலி ரஐத்தல் முனாஃபிகீன யசுத்தூன அன்க சுதூதா. வைதா கீழகும், அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அவர்களுக்கு சொல்லப்பட்டால் என்ன சொல்லப்பட்டால், தாலவ், தாலன நீ வான் அர்த்தம், அவருடைய பன்மை தான் தாலவ், நீங்கள் வாருங்கள். எதன் பக்கம் வாருங்கள், இலாமா அன்சலல்லாஹூ, அல்லாஹு இறக்கி வைத்த ஒரு வேதத்தின் பக்கம். ஏமா அல்லாஹ் இறக்கி வச்சது என்னதுமா, ஹதீஸா அது. ஏமா அல்லாஹ் இறக்கி வச்சது என்னதுமா, வேதம், அதான் இலா, அந்த மாவுக்கு வந்து வேதம். இலாமா அன்சலல்லாஹ் வைலர் ரசூலி, ரசூலின் பக்கம் வாருங்கள், அர்த்தம் ஹதீஸின் பக்கம் வாருங்கள். அப்ப அல்லாவின் பக்கம், வேதத்தின் பக்கம் வாருங்கள், ஹதீஸின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால், அப்போது
ரஐத்தல் முனாஃபிகீன. முனாஃபிக் அப்படின்னா நயவஞ்சகன், இரட்டை முகத்தான். நயவஞ்சகர்களை நீர் காண்பீர். யசுத்தூன அன்க சுதூதா, சத்த அப்படின்னா புறக்கணித்தான், சத்தன புறக்கணித்தான், தடுத்தான். சத்த யசுத்து யசுத்தானி யசுத்தூன, யசுத்தூன அன்க சுதூதா. ஏமா மஃபூல்ல மஃபூல் முத்தலக்குன்னு படிச்சிருக்கீங்களா? மஃபூல் முத்தலக்குன்னு அர்த்தம் ஃபேலுடைய மஸ்தரே மஃபூலா வரும். இங்க பாருங்க, யசுத்தூன சுதூதா, அவர்கள் ஒரேடியாக தடுத்து விடுவார்கள். ஏமா அக்கல் து அக்கலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல சாப்பிட்டேன். கசல் து கசலன், நல்ல விதமாக கழுவினேன். அந்த மாதிரி யசுத்தூன சுதூதான என்ன அர்த்தம்? நல்ல விதமாக ஒரேடியாக புறக்கணித்து விட்டார், விடுவார்கள். என்னமா சுதூதனுக்கு வந்து புறக்கணித்தல். அன்கன நபியே உம்மை, உம்மை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரசூல்லாவுடைய வாயிலிருந்து வந்துச்சுன்னா ரசூல்லாவுக்கு விலகி போறது யார் தான் இருப்பா? முனாஃபிக்கள் தான் நினைச்சுவாங்க, விலகி போயிருவாங்க. ஏன்னா நல்ல வார்த்தைகளை ரசூல்லா சொல்றது அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்க? நீங்கள் அல்லாவின் பக்கம் வாருங்கள், அல்லாவுடைய தூதரின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு அழைப்பு கொடுத்தாங்கன்னா இந்த அழைப்பு யாருக்கு பிடிக்காது? முனாஃபிக்கின்களுக்கு என்ன செய்யாதுமா? பிடிக்காது. அதான் ரசூலை விட்டும் அவர்கள் என்ன செய்வாங்க? ஒரேடியாக புறக்கணித்து விடுவார்கள்.